வெல்கம் டு டிஎன்பிசி மினிஸ்ட்ரி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7th நியூ புக்கோட தேட்டமோட புக் பேக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட்டு பார்த்துருந்தோம், ஃபுல்லாக சயின்ஸ் ஃபுல்லாக ஆக்சுவலாக ரெண்டு டேமோட புக் பேக் பார்த்தோம். இது வந்து மூணாவது டேமோட புக் பேக் அப்படிங்கிறது சயின்ஸ் மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பாடம் வந்து ஒளியியல் அப்படிங்கிற படம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒளியானது எப்பொழுதும் டேஸ் செல்லும், இந்த பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஸோ ஒளியானது எப்பொழுதுமே எதில் செல்லும் அப்படின்னா நேர்கோட்டில் செல்லும், இந்த பண்பு நேர்கோட்டு பண்பு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆப்ஷனில் வந்து அந்த நேர்கோடு அப்படிங்கிற இதே கிடையாது. ஸோ அதனால் நேர்கோட்டில் செல்லும், நேர்கோட்டு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் ஆடியில் படும் ஒளியானது டேஸ், ஆடியில் படும் ஒளியானது என்ன ஆகும் அப்படின்னா எதிரொலிப்பு அடைகிறது. ஸோ ஆடியில் படுற ஒளி எப்போவுமே என்ன ஆகும் அப்படின்னா எதிரொலிப்பு அடைகிறது. டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது, கண்ணாடி தான் வந்து ஒளியை எதிரொலிக்கிறது. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஸோ ஒளி அப்படிங்கிறது ஒரு வகை ஆற்றல். நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும், ஆனால் மர மேஜையின் பரப்பில் பார்க்க இயலாது. ஏனெனில் அது வந்து ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பில் நடக்கிறது, மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு மர மேஜையில் நடக்கிறது. ஸோ அந்த ரீசனால தான் வந்து நம்ம பிம்பத்தை ஒழுங்காக பார்க்க முடியாது. பின் வருநோற்றுள் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள். ஸோ எது வந்து பார்ட் டைமாக வந்து லைட் ஆப்ஜெக்ட் ஆகுறது அப்படின்னா மேகம். மேகத்தில் தான் வந்து பகுதி ஒளி ஊடுருவும் பொருள். ஸோ அதுக்கப்புறம் ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு அடைகிறது, ஒளி எதிரொலிக்கும் பரப்பை அடையும் போது எதிரொலிப்பு அடைகிறது. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும். ஸோ எது ஒளியை நன்கு எதிரொலிக்கும் அப்படின்னா சமதளாடி. சமதளாடி தான் ஒளியை நன்கு எதிரொலிக்கும். சிவராஜன் 1 மீட்டர் அளவுகோலை காலை 7 மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் நேர்குத்தாக நிற்க வைக்கிறான். நண்பகலில் தோன்றும் அளவுகோலின் நிழலானது எப்படி இருக்கும் அப்படின்னா காலையில் தோன்றிய நிழலை விட குறைவான நீளம் கொண்டது. ஸோ காலையில் தோன்றிய நீளத்தை விட நண்பகலில் நீளம் வந்து குறைவாக இருக்கும். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலையிலானது, ஏனெனில் எதனால் வந்து அப்படின்னா ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஸோ அதனால் வந்து பிம்பம் தலையில் காணப்படும். பின்வரும் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது. ஸோ எது அப்படின்னா 1 மற்றும் 2 என்ன அப்படின்னா ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. ஸோ அதனால தான் வந்து நிழல் விழுகிறது. ஒளி ஊடுருவா பொருட்கள் ஒளியை தன் வழியே அனுப்புதலை, அதனால தான் அந்த பொருள் மேல மிரர் அப்படிங்கிறது விழுது. ஸோ 1 மற்றும் 2 அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வில்லிந்த பிளாங்க். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சமதள அடியானது உருவாக்கும் பிம்பம் என்ன பிம்பம் அப்படின்னா மாய பிம்பம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் மாய பிம்பம். ரெண்டாவதுக்கு டேஸ் எதிரொலிப்பானது பொருட்களை காண உதவுகிறது. ஒழுங்கான எதிரொலிப்பு, எந்த எதிரொலிப்பு அப்படின்னா ஒழுங்கான எதிரொலிப்பு. அதுக்கப்புறம் ஒளிக்கதிர்கள் பளபளப்பான பரப்பின் மீது விழும்போது அவை டேஸ் அடைகின்றன, என்ன அப்படின்னா இணைக்கதிர்களோடு எதிரொலிப்பு அடைகின்றன. ஸோ எந்த மாதிரி அப்படின்னா இணைக்கதிர்கள் ஒழுங்க ஒரு பளபளப்பான பரப்பில் மேலே படும்போது இணைக்கதிர்களோடு சேர்ந்து எதிரொலிப்பு அடைகின்றன. சூரிய ஒளியானது 7 வண்ணங்களின் கலவை, எத்தனை அப்படின்னா 7 வண்ணங்களின் கலவை. ஒரு வெள்ளொளியானது 7 வண்ணங்களாக பிரிகையடையும் நிகழ்வு நிறப்பிரிகை எனப்படும், என்ன அப்படின்னா நிறப்பிரிகை. சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளிக்கதிர்களை பெற்று எதிரொலிக்கச் செய்கிறது. சந்திரன் சூரியனிலிருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒளிக்கதிர்களை வாங்கி தான் வந்து எதிரொலிக்க செய்கிறது. டேஸ் பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம், எது அப்படின்னா முப்பட்டகம். ஸோ முப்பட்டகத்தை பயன்படுத்தி சூரிய ஒளியில் உள்ள வண்ணங்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிக்கலாம். சொரசொரப்பான பரப்பின் மேல் விழும் டேஸ் எதிரொலிப்படைகிறது. சொரசொரப்பான பரப்பின் மேலும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. ஸோ ஒழுங்கற்ற எதிரொலிப்பு சாரி சொரப்பான பரப்பின் மேல் டேஸ் எதிரொலிப்பு நடக்கிறது அப்படின்னா ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படிங்கிறது வந்து நடைபெறுகிறது. ஸோ அதுக்கப்புறம் பொறுத்துக்க ஃபஸ்ட்டு நேர்கோட்டு பண்பு. ஸோ இதுக்கு நேர்கோட்டு பண்புக்கு அதுக்கு நேராக என்ன வரும் அப்படின்னா ஊசித்துளை கேமரா. ஸோ அதனால தான் வந்து அந்த ஊசித்துளை கேமரா ஒன்று நேர்கோட்டு பண்பு. இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சமதளாடி, அதுக்கு வந்து என்ன அப்படின்னா பெரிஸ்கோப். ஸோ இதுக்கு வந்து சமதளாடி நேராக வந்து பெரிஸ்கோப். மூணாவது மின்மினி பூச்சி. ஸோ மின்மினி பூச்சி அப்படிங்கிறது ஒரு ஒளிரும் பொருள், ஆட்டோமேட்டிக்காக ஒளிர பொருள் மின்மினி பூச்சி. நிலா அப்படிங்கிறது ஒளிரா பொருள். அகன்ற ஒளி மூலம், அகன்ற ஒளி மூலம் அப்படிங்கிறது புறநிழல். ஸோ அகன்ற ஒளி மூலம் அப்படிங்கிறது புறநிழல். ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கான எதிரொலிப்பு எது அப்படின்னா பளபளப்பான பரப்பு. பளபளப்பான பரப்பு ஒழுங்கான எதிரொலிப்பு. சூரியன் அப்படிங்கிறது முதன்மை ஒளி மூலம். சூரியன் அப்படிங்கிறது முதன்மை ஒளி மூலம். ஸோ அப்புறம் 7 வண்ணங்கள். 7 வண்ணங்கள் என்னது அப்படின்னா நிறப்பட்டை. ஸோ 7 வண்ணங்கள் என்னது அப்படின்னா நிறப்பட்டை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இரண்டாவது படம் அண்டம் மற்றும் மின்வெளி அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், க்வெஸ்சன் எடுத்திருந்தோம். நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகும். ஸோ நிலவு பூமியை ஒரு சுற்று சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா 27 நாட்கள் ஆகும். இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் நிலவு இருந்தால் 27 நாட்கள் கழித்து நிலவானது டேஸ் நட்சத்திரத்திற்கு அருகில் இருக்கும். ஸோ எந்த நட்சத்திரத்திற்கு அருகில் இருக்கும் அப்படின்னா அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரத்திற்கு அருகில் இருக்கும். டேஸ் தொலைநோக்கியை கண்டிருந்தார். ஸோ நம்ம வந்து கலிலியோ அப்படின்னு படிச்சிருவோம். கலிலியோ கூடிய யார் அப்படின்னா ஹான் லிப்பர்ஷே. ஸோ ஹான் லிப்பர்ஷே அப்படிங்கிறது தான் வந்து தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர்.
அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பேர். என்ன அப்படின்னா, சுருள் விண்மீன் திரள், சுருள் விண்மீன் திரள். டேஸ் துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன் எடையுடைய துணைக்கோளை ஏவும் திறன் பெற்றது. ஸோ எந்த துணைக்கோள் அப்படின்னா, GSAT-19 அப்படிங்கிற துணைக்கோளை நிறுவியவுடன் 4 டன் எடையுடைய துணைக்கோளை ஏவும் திறன் பெற்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். வளர்பிறை அப்படிங்கிறதோட மீனிங் வளர்தல் அப்படிங்கிறது. சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா, நிக்கோலஸ் ஹோபர்னிக்கஸ். ஸோ ஹோபர்னிக்கஸ், நிக்கோலஸ் ஹோபர்னிக்கஸ் அப்படிங்கிறவர் தான் சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர். அண்டத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி, ஸோ இது அப்படின்னா பிக் பேங் தியரி. அந்த பிக் பேங் தியரி தான் வந்து அண்டத்தின் மாதிரியை குறித்து கூறுவது. ஆகாயத்தின் பெரும்பகுதி அடங்கியுள்ள விண்மீன் மண்டலம், ஆகாயத்தில் பெரும்பகுதி அடங்கியுள்ள விண்மீன் மண்டலம் உர்சா மேஜர் அப்படிங்கிறது. இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை, ஸோ இந்தியா ஏவியுள்ள முதல் ஏவுகணை இது அப்படின்னா ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா தான் இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பொறுத்துக இந்த சைடு ஃபுல்லாக சேட்டலைட், இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஏவுகணைகள். ஸோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோகிணி. ஸோ ரோகிணி எது வரும் அப்படின்னா SLV-3, ரோகிணி SLV-3 அப்படிங்கிறது. GSAT-14, ஸோ GSAT-14 அப்படிங்கிறது GSLV-D5, GSLV-D5 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்புறம் GSAT-19 அப்படிங்கிறது GSLV-3, GSAT-19 அப்படிங்கிறது GSLV-3 M1 அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் சந்திராயன் 2 அப்படிங்கிறது GSLV-3, GSLV-3. மங்கள்யான் அப்படிங்கிறது PSLV-XL-C25 அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பலபடி வேதியியல் அப்படிங்கிற பாடம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை. ஸோ மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை எது அப்படின்னா ரேயான் அப்படிங்கிறது. வலுவான இலை டேஸ் இலை டேஸ் ஆகும். ஸோ வலுவான இலை அப்படிங்கிறது எது அப்படின்னா நைலான். ஓர் இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை என்னாகும் அப்படின்னு எரியும், எரிதல் அடையும். ஸோ அதுக்கப்புறம் கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை டேஸ். ஸோ கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை அக்ரிலிக் அப்படிங்கிறது. நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஸ் என்ற பயன்பாட்டில் அறியலாம். இரத்த பைகள், அந்த இரத்த பைகள் அதில் வந்து நெகிழி வந்து பெஸ்ட்டாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் டேஸ் என்பது மட்டும் தன்மையற்ற ஒரு பொருள். நெகிழி புட்டி அந்த பாட்டில்கள் அப்படிங்கிறது வந்து மட்டும் தன்மையற்ற பொருள். அப்புறம் பிஇடி என்பது பாலி எத்திலின் டெரித்தலைட் அப்படிங்கிறத வந்து பிஇடி அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். டேஸ் என்பது பாலியஸ்டர் துணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. டெரிலின் என்பது பாலியஸ்டர் துணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. டெரிலின் என்பது பாலியஸ்டர் துணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அதுக்கப்புறம் பல்வகை நெகிழிகளை இனம் காண எது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ரெசின் குறியீடு. ஸோ ரெசின் குறியீடு அப்படிங்கிறது வந்து பயன்படுகிறது. சிறிய அலகுகளான பல ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியான சங்கிலித்தொடர் அமைப்பின் பெயர் எது அப்படின்னா பலபடி ஆகும். முழுமையான இயற்கை இலையின் எடுத்துக்காட்டு. ஸோ முழுமையான இயற்கை இலையோட எடுத்துக்காட்டு பருத்தி. கக்குன்களை கொதிக்க வைத்து பெறும் இயற்கை இலை அப்படிங்கிறது பட்டு அப்படின்னு சொல்லுவோம். இயற்கை நிலைப்பட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொறுத்துக நைலான் அப்படிங்கிறது வந்து ஒரு இலை. பிவிசி அப்படிங்கிறது வெப்பத்தால் இலகும் நெகிழி. பேக்லைட் அப்படிங்கிறது வெப்பத்தால் இறுகும் நெகிழி. டெப்ளான் அப்படிங்கிறது ஒட்டாத சமையல் கலன். ரேயான் அப்படிங்கிறது மரக்கூள். ஸோ ரேயான் அப்படிங்கிறது மரக்கூள். அதுக்கப்புறம் 4வது அன்றாட வாழ்வில் வேதியியல். நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து எது? ஸோ பயனுள்ள ஒரு மருந்து எது அப்படின்னா பென்சிலின் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்பிரின் அப்படிங்கிறது ஒரு ஆன்டிஃபெரடிக் அப்படின்னா வந்து ஹீட்டை குறைக்கிறது, நம்ம ஃபீவர் அப்போ சாப்பிட அந்த இது. ஸோ அதுதான் வந்து வெப்பத்தை கட்டுப்படுத்துறது. ஸோ ஆன்டிஃபெரடிக். டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குறது. ஸோ இது அப்படின்னா அமில நீக்கி அப்படிங்கிறது வந்து வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குறது. ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் எரி வெப்பநிலை. ஸோ அது வந்து எரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. மெழுகுவர்த்தியின் சுடரின் வெப்பமான பகுதி எது அப்படின்னா நீளம். நீளம் தான் வந்து ரொம்ப ரொம்ப வெப்பமான பகுதி. ஸோ அப்புறம் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். பென்சிலின் முதன்முறையில் கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். உலக ஓஆர்எஸ் தினம் July 29. எரிதல் என்பது ஒரு வேதிவினை, இதில் டேஸ் உடன் வினைபெறுகிறது. ஆக்சிஜன் வந்து உடன்படுகிறது. நீரில் நனைந்த காகிதத்தின் எரி வெப்பநிலை மிக மிக குறைவானது. எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படும் நெருப்பை நீரால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ நீரால் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
மேட்ச் ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு ஆன்டிபயரடிக். ஸோ ஆன்டிபயரடிக் அப்படிங்கிறது உடல் வெப்பநிலையை குறைக்கும். வலி நிவாரணி. வலி நிவாரணி அப்படிங்கிறது வலியை குறைக்கும். ஆன்டாசிட். ஆன்டாசிட் அப்படிங்கிறது அமில நீக்கி, ஆனால் அந்த இடத்துல ஓஆர்எஸ் தீர்வு அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக அமில நீக்கி அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. அமில நீக்கி ஓஆர்எஸ்க்கு பதிலாக. ஸோ அப்புறம் பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் அப்படிங்கிறது தன்னிச்சையான எரிப்பு. பாஸ்பரஸ் அப்படிங்கிறது தன்னிச்சையான எதிர்ப்பு. கார்பன் டை ஆக்சைடு சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது. ஸோ அதுக்கடுத்த படம் அன்றாட வள்ளி விலங்குகள். டேஸ் தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளாகும் எது அப்படின்னா முட்டை மற்றும் பால். முட்டையில் டேஸ் அதிகம் உள்ளது எது அப்படின்னா புரதம் அப்படிங்கிறது. வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் எந்த பாகம் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது. எந்த பாகம் அப்படின்னா ரோமம். ஸோ ரோமம் தான் வந்து ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது. பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. என்ன சொல்லலாம் அப்படின்னா செரிகல்ச்சர். பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது எது. ஸோ பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது ஆந்த்ராக்சிஸ். அப்புறம் ஃபிலிந்த பிளாங்க்ஸ். புரதம் மற்றும் கால்சியம் பாலில் அதிக அளவில் உள்ளது. தேன் கூட்டிலிருந்து தேன் எடுக்கப்படுகிறது. ஆந்த்ராக்சிஸ் நோயை உண்டாக்குவது எது அப்படின்னா பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ். இயற்கை இலைகளிலே வலிமையான இலை எது அப்படின்னா பட்டு தான். அமைதிப்பட்டு 1992 உருவாக்கப்பட்டது. இப்போ அப்படின்னா 1992. ஸோ அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் கூட்டுப்புழு. ஸோ கூட்டுப்புழு அப்படிங்கிறது வந்து பட்டுப்பூச்சி. அமைதிப்பட்டு அப்படிங்கிறது ஆந்திரப்பிரதேசில் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. பிராய்லர் அப்படின்னா கோழி பண்ணை. இனிப்பான திரவம் தேன். ஆடு அப்படிங்கிறது வந்து இறைச்சி. ஸோ இந்த சவன்த்தில் வந்து இதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அந்த பாடம் இருக்கும் அது தேவையில்லை. ஸோ இவ்வளோ இதோட வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு. சயின்ஸோட புக் பேக் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.